பெல்கராட் பகுதியில் தாக்குதல் நடக்குது. என்னடா ரஷ்யாவின் எல்லைக்கே வந்து தாக்குதல் நடத்துகிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் உண்மையிலேயே அதை நடத்தினது ஆன்டி புட்டின் டீம். ஸோ இந்த ஆன்டி புட்டின் ரஷ்யன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ரஷ்யாவில் புட்டின் அவர்களுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரஷ்யா அதுக்கு எதிர்வினை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். 2 தினங்கள் ஒரு சின்ன பவர் ஃபெயிலியர், அதனால் மட்டும்தான் வீடியோ போட முடியல. இனி கண்டினியூஸாக வீடியோ வந்துடும், எல்லாத்தையும் பார்த்துடலாமா? எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ஷாக நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய ரிப்ளையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவினுடைய இராணுவம். என்னதான் ஆன்டி ரஷ்யன் இல்லாட்டி ஆன்டி புட்டின் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து எங்களுக்கு எதிராக பெல்கரோட் பகுதியில் தாக்குதல் நடத்தியிருந்தாலும், அந்த தாக்குதலுக்கு தேவையான வெப்பன்ஸை வெஸ்ட் மேற்குலகம் கொடுத்திருந்தாலும், அதுக்கான பிளானிங்கை உக்ரைன் தந்திருந்தாலும், எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. நாங்கள் அதை ரொம்ப பெரிய அளவில் ஹார்ஷாக இனிமேல் ரிப்ளை பண்ண போகிறோம், கொஞ்சம் பொறுத்திருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல கைதுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. நிறைய நபர்கள் ஆன்டி புட்டின் ஸ்டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நெட்வொர்க்கே இன்றைக்கி காலி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ரஷ்யாவால் கொடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவால் கொடுக்கப்பட்ட இந்த அறிவிப்புக்கு மேற்குலகம் நடுங்கியதோ இல்லையோ, அடுத்ததாக இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தார்ல, அவரை கைது பண்ணாங்கள்ல, அவரை கைது பண்ணதை இன்னும் நீட்டித்திருக்கிறார்கள். உடனேலாம் ஜாமீன்லாம் விட முடியாதுப்பா அப்படின்னு சொன்னது தான் இன்றைக்கி மேற்குலக நாடுகளுடைய மிகப்பெரிய கொந்தளிப்பு. அதுலையும் குறிப்பாக அமெரிக்கா, என்னப்பா இப்படி மறுபடியும் எனக்கு அவமானமாக தேடித்தாரீங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் இருக்குது, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய ஜேர்னலிஸ்ட்டை அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் ஆள் யார்கிட்ட இல்லை, அமெரிக்காட்ட இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆள் அமெரிக்காட்ட இல்லை. அதுக்கு பதிலாக நிறைய விதமான கோரிக்கை யார் கேட்டுட்ருக்காங்க, ரஷ்யா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த மாதிரி சாங்ஷனில் சில பல நிவர்த்திகள் செஞ்சுத்தாங்க, இல்லாட்டி சாங்ஷனை கம்மியாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற பலவிதமான கோரிக்கைகள் ரஷ்யாவின் பக்கம் இருந்தும் கொடுக்கப்படுகிறது. ஸோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய அந்த ஜேர்னலிஸ்ட் எதிர்காலம் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இவங்களுடைய டெசிஷனை பொறுத்து தான் இருக்கும். ஆனால் இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாகவும் மாறி இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கான முடிவுகள் யார் எப்படி எடுத்தாலும் அது ஒரு நாட்டை கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ ரஷ்யா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலினுடைய ஜேர்னலிஸ்ட்டை நம்ம கொண்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி மரண தண்டனைலாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் அது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய கலவரமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இல்லைப்பா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய ஜேர்னலிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முடிவெடுத்தாலும் அங்கேயும் மக்கள், அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கோபப்படுவாங்க. அவன் மிரட்டலுக்கெலாம் நீ பயந்துட்டு இருக்கிய அமெரிக்கா, ஜோ பைடன் அவர்களே நீ அதிபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இழந்துட்ட அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அமெரிக்கா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ரேஷன் நடைபெறுகிறது பெல்கரோடு பகுதியை அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை ஓரங்களில். நாங்கள் இந்த கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத செஞ்சுட்ருக்கோம், அதனால் யாரும் உள்ளே வரக்கூடாது, பலவிதமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெல்கரோடினுடைய கவர்னர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவு இன்று நீக்கப்பட்டிருக்கு. இல்லைப்பா, எங்களுடைய கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம், இனி வழக்கம் போல் எல்லாருமே வந்து செல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆன்டி புட்டின் ஸ்டீம் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், கவர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ரொம்ப பெரிய அளவில் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததா சீனா ரஷ்யா, எங்களுடைய கோர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்கான எல்லா முடிவுகளையும் நாங்கள் ஈடுபட தயாராகிட்டோம். ரஷ்யா சீனா இனி பிரிக்க முடியாத நண்பர்கள், 200 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகம் எங்களுக்கு ஈஸியாக நடந்துடும், எங்களுடைய நாட்டு படைகள் எங்களுடைய நாட்டு தளபதிகள் எல்லாருமே எங்கே போவாங்க, இனி ரஷ்யாவுக்கு போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க. ஏன்னா இப்போது ரஷ்யாவினுடைய பிரைம் மினிஸ்டர் சீனாவுக்கு போய் ஜி ஜின்பிங் அவர்கள்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ ஜி ஜின்பிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய பிரீமியரும் வந்து பாப்பா இருப்பா, பயப்படாதீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மூவ் பண்ணுவோம், மேற்குலக நாடுகளுக்கு எதிராக 2 நாடுகளுடைய ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய கூட்டணி தொடரட்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை இன்றைக்கி சீனா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெலரஸினுடைய அதிபர் லூக் ஷாங்கோ அவர்கள் யார்கிட்ட பேசியிருக்காங்க, புட்டின் அவர்கள் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக யூரேஷியன் எக்கனாமிக் ஃபாரம், இந்த யூரேஷியன் எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய தலைநகரத்தில் வச்சு நடக்க போகுது. ஸோ பெலாரஸினுடைய அதிபரும் பங்கு பெறுவார் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இதே பெலாரஸினுடைய அதிபருக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமாக நம்ம எலெக்ஷன்லாம் நடத்த வேண்டியிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷனாக.
அவருக்கு உடம்புலாம் சரியில்லாமல் போகலை, நான் புட்டின் அவர்களை சந்தித்துக்கு பேச போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பு அவரே கொடுத்துருக்காரு. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஏஇ அமைப்பு பற்றி உங்களுக்கு தெரியும். அட்டாமிக் எனர்ஜி எந்தெந்த நாட்டில் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த நாட்டை கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறதும். ஸோ இந்த ஐஏஇ அமைப்பும் ரோஸ் ஆட்டம் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குல்ல, இரண்டு பேருமே பேசிக்கொள்ள போகிறார்கள். ஜாப்ரோசேஷாவில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, அடுத்ததாக நியூக்ளியர் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், எங்கள் நாட்டுக்கு எதிராக யார் யார் இந்த மாதிரி நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு ரெடி ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத ரஷ்யா ஐஏஇ அமைப்பிட்ட சொல்ல போகுது. அதை விட ஜாப்ரோசேஷியா அப்படிங்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ரஷ்யா ஒரு பேட்டில் ஃபீல்டாக பயன்படுத்துகிறாங்க, அங்கே தான் மிசைல் லாஞ்சிங் சிஸ்டத்தெல்லாம் வச்சுருக்காங்க, அதனால் ரஷ்யாவை எல்லாரும் மிகப்பெரிய அளவில் கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பேசுபொருளாகவும், அங்கிருந்து வரக்கூடிய அரசியல் எல்லாமே மிகப்பெரிய யூரோப்பிய பாதிக்கக்கூடிய ஒரு அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன லீக் ஆனாலும் கண்டிப்பாக அது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு அச்சுறுத்தலுக்கு, ரேடியேஷன் லீக் மட்டும் கிடையாது, அணு ஆயுத போரை வர கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சாப்ரோசேஷியாலேருந்து தொடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லாத்வியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், இந்த லாத்வியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இப்போதைக்கு ஃபார் லாஸ்டிங் பீஸ், உக்ரைனுக்கு அமைதி வேண்டும் என்றால், அது அப்படியே நீடிக்க வேண்டும் என்றால் உக்ரைன் நேட்டோக்குள்ளே இணைய வேண்டும், தயவு செஞ்சவங்கள நேட்டோக்குள்ளே விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னையா நேட்டோக்குள்ளே போக மாட்டேன்தானே ஜெலன்ஸ்கி சொன்னேன், இப்போ பாரு உன்னுடைய எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய நலமிரும்பிகள் எல்லாரும் நேட்டோக்குள்ளே உக்ரைன் போனாதான்ப்பா அமைதியின் நிலை பெறும், நேட்டோக்குள்ளே உக்ரைன் போனாதான்ப்பா எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேட்டோக்குள்ளே உக்ரைன் போச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த யுத்தம் இன்னும் பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இதே லாத்வியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உக்ரைனுக்கு 2 மில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகையாக இருந்தாலும், யூரோப்பியன் பேங்க், இந்த யூரோப்பியன் பேங்க்லேயே யூரோப்பியன் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குது. ஸோ இந்த யூரோப்பியன் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேங்க் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் யூரோஸை உக்ரைனில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் அடுத்த உள்நாட்டு கட்டமைப்பதுக்காகவும் உக்ரைனுக்கு உதவுறதுக்காக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்க போகுது, அவங்களுடைய எக்கனாமிக்காக இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்காலத்துக்காக இருக்கட்டும், இந்த அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அடுத்ததாக உக்ரைனுடைய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அவங்களுடைய கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா உக்ரைனுடைய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சும் ரஷ்யாவினுடைய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சும் ஒரே மாதிரி கேலண்டரை பயன்படுத்தக்கூடாது, அது சரிப்பட்டு வராது, அதனால் நாங்கள் எங்களுடைய கேலண்டரை கொஞ்சமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஜூலியன் சீசர் சொல்லி ரிவைஸ்டு ஜூலியன் கேலண்டரை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது உக்ரைனுடைய ஆர்த்தடாக்ஸ் சர்ச். இன்றைக்கி ரஷ்யாவினுடைய SU-27 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் விமானம் அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தடுத்து நிறுத்தியதாகவும், ரஷ்யாவினுடைய வான்பரப்பில் அத்துமீறி நுழைய இருந்த அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட் இன்னைக்கு விரட்டி அடிக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததா, எப்பா என்னுடைய எனர்ஜி அதாவது கேஸ் எல்லாம் உக்ரைன் வழியாக யூரோப்புக்கு போகுது, ரஷ்யா சொல்லியிருக்காங்க, இப்படி போகிற அந்த கேஸ் இல்லாட்டி ஆயில் இது எதுவுமே நாங்கள் என்ன செய்யலை, இன்னும் தடை விதிக்கலை, இதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்களாம். ரஷ்யா இப்படி கேஸு இந்த மாதிரி பெட்ரோல் ப்ராடக்ட் எல்லாம் போகிறதுக்கு ஒரு அமௌண்ட் வாடகை மாதிரி உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க, அந்த பணம் இனிமேலும் கிடைக்கும், நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஆனால் எங்களுடைய எனர்ஜி என்ன செய்யணும், எங்கள் ரஷ்யாவிலேருந்து யூரோப்புக்கு போகணும், உக்ரைன் வழியாக போகிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுத்தம் அப்படிங்கிறத நாங்கள் போட்டுக்கிடுவோம், ஆனால் எங்களுடைய இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் எங்கே அனுப்பணும், யூரோப்புக்கு அனுப்பணும், அதுக்கான காசையும் நாங்கள் தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. வேக்னாரனுடைய சீஃப் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹைலி ட்ரைன்டு ஹைலி கேப்பபிள் ஆர்மி தான் உக்ரைனுடைய ஆர்மி, ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20,000 ராணுவ வீரர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம், வேக்னார் குரூப் மட்டுமே 20,000 மெர்சனரிஸை இழந்திருக்கிறோம். ஸோ அதனால் அவங்க ரொம்ப மோட்டிவாக இருக்காங்க. அது இல்லாமல் ரஷ்யாவினுடைய ஆர்மியில் பல பிரச்சனைகள் இருக்குது, எலைட் குரூப் ரஷ்யாவினுடைய ஆர்மியை நம்ப மாட்டுக்காங்க, இந்த யுத்தத்தை யுத்தமாக பார்க்க மாட்டுக்காங்க, ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு நியூஸ் மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த யுத்தத்தை என்றைக்கு அவங்க யுத்தமாக பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த எலைட் குரூப் பார்க்குறாங்களோ அன்றைக்கி தான் ரஷ்யாவினுடைய ஆர்மிக்கு நல்ல காலம் பிறக்கும், அப்படி இல்லைனா ரஷ்யாவினுடைய ஆர்மியில் பல விதமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார். ஜோர்ஜியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், ரஷ்யாவின் மீது நீங்கள் பொருளாதார தடை விதிச்சிருக்கீங்கப்பா, இது எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் பண்ணும், ஸோ எதுக்கும் ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை விதிப்பதை ஒன்றுக்கு 2 முறை ஆலோசித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. பெல்கிரோடு பகுதியில் ஒரு தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல, இந்த தாக்குதலுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு ரஷ்யா கண்டுபிடித்து, இந்த வெஸ்டர்ன் வெப்பன்ஸை உருவாக்கிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு உதவியாக இருந்த மனிதர்கள், இவங்களுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடையை போடுவோம், கண்டிப்பாக இதற்கான பழிவாங்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெல்கிரோட் பகுதியில் தாக்குதல் நடத்தியது ரஷ்யாவினுடைய ஈகோவை டச் பண்ணிருச்சு அப்படின்னு, இல்லப்பா இது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் தான், இதை ரஷ்யாவே செஞ்சு எங்கள்
மீது பழியை போடுறாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னும், ஏன்னா அதுக்கான பொறுப்பேற்பு அப்படிங்கிறது ஆன்டி புட்டின் டீம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டார்கள், நாங்கள் தான் செஞ்சோன்னே. ஸோ நிச்சயமாக இந்த பழிவாங்கலுக்காக ரஷ்யா தயாராகி வருகிறது. அப்படின்னா எந்த மாதிரியான தயாரெடுப்பில் ரஷ்யா இருக்கும் அப்படிங்கிறதும், உக்ரைன் கவுண்டர் ஆஃபென்சிவை எவ்வளோ சீக்கிரமாக தொடங்குவாங்க அப்படிங்கிறதும் வேறொரு அப்டேட்டில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன் SU-57 வெர்சஸ் F-16 அப்படின்னு சொல்கிற அந்த காணொலி சீக்கிரமாக உங்களை வந்து அடைந்துவிடும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.